சென்னை அரும்பாக்கத்தில் ஒரு ரூபாய்க்கு வடை கிடைக்குங்கிறத நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு இவ்வளோ சீப்பான உணவை யாராலையுமே கொடுக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ முருகேசன் தாத்தா ஒரு ரூபாய்க்கு வடை மற்றும் போண்டாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 12 வருஷமாக அதே விலை அதே சுவை மாறாமல் கொடுத்துட்டு வராரு. பணம் இங்கே முக்கியம் இல்லை, வாடிக்கையாளர்கள் திருப்தியாக சாப்பிட்டு போனாலே போதும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. என் பேர் முருகேசன். நான் அந்த கடை ஒரு 12 வருஷமாக போடுறேன். 12 வருஷமாக 1 ரூபாய் தான் போடுறேன். சம்சா மட்டும் 4 10 ரூபான்னு வாங்குகிறேன். அது ஏன் 4 10 ரூபான்னு போடுறேன்னா அது வெளியே இருந்து வாங்குகிறேன், அதனால 4 10 ரூபான்னு போடுறேன். மற்றபடி போண்டா வடை நானே தயார் பண்ணுறேன், அதனால் 1 ரூபாய் தான் போடுறேன். ஹாய், என் பேர் நிமல். நான் இங்கே எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளாக இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன் சார். கடை வந்து அங்கே வச்சுருந்தாங்க அங்கிள், ஆக்சுவலாக ஒரு வண்டியில் வச்சுருந்தாங்க. அப்போலேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டை பற்றி எந்த இதுவும் இல்லை. கன்வீனியண்ட்டாக இருக்கும். யாருன்னா இப்போ நார்மலாக ஒரு 5 ரூபா வச்சுட்டு சும்மா போகிறவங்க கூட டக்குன்னு அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்றலாம். அவ்வளோ இதாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மோட்டிவ் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சரி, ஏதோ ஒரு அந்த 5 ரூபாக்குனாலும் 4 பேர் சாப்பிட்டு போகணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. மக்கள் சாப்பிட்டு திருப்தியாக போகணும், அது எனக்கு ஒரு ஆசை. அவங்க வந்து கஷ்டப்பட்டு முகந்துடிச்சு போகக்கூடாது. 10 ரூபாய்க்கு 10 பொருள் கிடைக்குதா, சந்தோஷமாக இருக்குதா, அவங்க மோதிர மகிழ்ச்சி இருக்குதா, அதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி லாபங்கிறது ரொம்ப கம்மி. அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வருது, கடை வாடகைக்கு வருது. ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஆச்சுன்னா கூட அதுக்கு சேஃப்டியாக எனக்கு பணம் இல்லை. ஏன்னா அந்த நிலைமைக்கு இப்போ வந்து விலைவாசிலாம் ஏறி போச்சு, நிறைய பேர் தெரியும் என்ன வேலை கேஸ் வேலை ஏறி போச்சு. அப்படி இருந்தும் நான் 1 ரூபாய் தான் போடுறேன். ஏன்னா எனக்கு மனது திருப்தியாக இருக்குது. மற்றபடி பணம் காசு நான் அதிகம் ஆசைப்படல. அதிகம் ஆசைப்பட்டால் அது எப்படி ஆகும்னு நமக்கு தெரியும். இருக்கிறத வச்சு செலவு பண்ண வேண்டியதான். இதுதான் என்னுடைய கொள்கை. வியாபாரத்தில் எந்த குறைச்சனும் இல்லை, ஆனால் லாபம் கம்மி தான் இருக்குது. லாபம் கம்மினா வரதுக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு கடை வாடகைக்கு இதுதான் செலவாகுது. மற்றபடிலாம் எனக்கு வந்து சேஃப்டி பண்ண முடியாது. உடம்பு சரியில்லைனா கூட என்னால் வந்து டாக்டர் படுத்து கொஞ்சம் வசதி சாப்பிட வருவாங்க சார். ஆ, எல்லாருமே வராங்க. இப்போ கோடி இப்போ கோடியாக பணம் வச்சுருந்து சாதாரண ஆள் வரைக்கும் என்கிட்ட பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப எல்லாருக்கும் எல்லாமே சொல்கிறாங்க, தரமாக இருக்குது. அதில் விலை கம்மியாக போட்டு ரொம்ப தரமாக இருக்குது, எப்படி உங்களுக்கு கழிப்பி ஆகுது இப்படி தான் கேட்குறாங்க. பல பேர் என்ன கேட்குறாங்க, இவ்வளோ விலை கம்மியாக போகிறீங்க, தரமாக போகிறீங்க, எப்படி இவ்வளோ தரமாக போடுகிறீங்க? நான் கூட்ட மாட்டேங்க, ஒரு காலம் கூட்ட மாட்டாங்க. என்னுடைய கொள்கை வந்து கடைசி வரைக்கும் இதே விலை தான், 1 ரூபா தான். ஏன்னா ஜனங்க வந்து வயிறு எரிஞ்சு போகக்கூடாது. வாங்கும்போது திருப்தியாக, அவங்க மனசு திருப்தியாக, சந்தோஷமாக, முகத்தில் சிரிப்போடு போகணும். அதனால தான் இன்றைய வரைக்கும் 1 ரூபா போகிறேன். இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷமாக போடுறேன். 12 வருஷமாக நான் 1 ரூபா தான் போடுறேன். இது வரைக்கும் எத்தனை பேர் சொல்கிறாங்க விலை ஏற்றி ஏற்றின்னு சொல்கிறாங்க, எனக்கு அதில் விருப்பம் கிடையாது. ரொம்ப நஷ்டம் வரப்போதில்ல, லாபம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான். இதில் வந்து நஷ்டம் கஷ்டம் எதுவுமே கிடையாது, லாபம் கம்மியாக கிடைக்கும். எனக்கு வந்து கோடம்பாக்கம் எனக்கு வீடு, நேர் போய் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை. 1 ரூபி போடுறாருல, அதுக்காக சாப்பிட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஷுவராக 1 ரூபின்னு போட்டிருக்காரு, 1 ரூபி தான் கொடுக்குறாரு. அதுக்காக தான் இப்போ தேடி வந்தேன். எனக்கும் தெரியல, பக்கத்தில் நான் குடும்பத்தில் வந்தேன், தேடி தேடி அட்ரஸ் தேடி இப்போ வந்தேன். சரி, ஈவினிங் டைம் சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு அதுக்காக வந்திருக்கேன். நான் இங்கே வந்து 2 இயர்ஸாக இங்கே இருக்கிறேன், பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. இங்கே வந்து நான் இந்த போட் 1 ரூபா வடை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் இங்கே வந்தனே கேள்விப்பட்டேன், வாங்கி சாப்பிட்டுருக்கேன். டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நான் பசங்களுக்கெல்லாம் இங்கே தான் வாங்கிட்டு போகிறேன், ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இங்கே தான் வந்து வாங்கிட்டு போகிறேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இங்கே வந்து யார் கேட்டாலும் சொல்லுவாங்க 1 ரூபா கடை இது வடை கடைங்கிறதுன்னா இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வடை சமோசா போண்டா எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் இருக்கும், காரங்கீரம் எல்லாமே கரெக்டாக போட்டு நல்லா பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க கடையில். எல்லாமே சாப்பிடும், போண்டா வடை. எங்கள் வீட்டுக்காரங்களும் வடைனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வடை வாங்கிட்டு வந்து நைட்டில் போயிட்டு தொட்டுன்னு கூட சாப்பிடுவாங்க சாப்பாடுக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, வாங்கிட்டு போவேன். பசங்களுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன கேட்குறாங்களோ பசங்களுக்கு வடை சமோசா அந்த மாதிரி வாங்கிட்டு போய் டெய்லி கொடுத்துருவேன் நான். அவங்களுக்கு பசங்களாம் வீட்டில் சாப்பிட்றது இதை தான். இந்த கடையில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குது. நல்லா ஹைஜீனிக்காகவும் செய்கிறாரு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது.
அதுக்கு தான் இங்கே வந்து நான் டெய்லி வந்து வாங்கிட்டு போவேன், இந்த கடையில் தான் வந்து வாங்கிட்டு போவேன். பசங்க வந்து கேட்டோன்னே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். வீட்டில் சமையல் இங்கே வந்து இவங்ககிட்ட வாங்கிட்டு போயிடுவேன். 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு அப்படி வாங்கிட்டு போய் நான் கொடுத்துருவேன் பசங்கள்கிட்ட. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்கன்னா அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் யூடியூபர்ஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதை நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயம் புதுசாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் தெரியணும் உங்களுக்கு எல்லாருமே, இத்தனை பேர் இருக்காங்க, நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளோ ஃபுட்டு இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அது மாதிரிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவீங்க. நிறைய பேர் எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவ்வளோதான். வணக்கம் புட்சென்னி வியூவர்ஸ், இது உங்களுடைய பிகே. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்க போகிற இடம் சென்னையில் இருக்க மீன் செட்டி. மீன் செட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திப்பாரா டூ உதயம் தேட்டர் போகிற வழியில் மெட்ரோக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீன் செட்டின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நான் விசாரித்தப்போ, இங்கே நம்ம ஃபுட் சாப்பிட போனாலே மீன் செட்டி இருக்கு இல்லையா, அது குழம்புலேருந்து எல்லாமே மீன் செட்டியில் தான் வருதான். சரி, இங்கே சாப்பிட மட்டும்தான் தராங்கன்றதை பார்த்தா ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் செட்டியில் தான் பார்சல் பண்ணியும் தராங்களாம். கேட்கும் போதே புதுசாக இருந்துச்சு. அதுதான் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணாமல் டைரெக்டாக ஸ்பாட்டுக்கே வந்துட்டேன். உள்ளே எப்படி இருக்குன்றதை போய் பார்த்துட்டு சொல்லலாம் வாங்க. மீனை தனியாக பிராண்ட் பண்ண பிரத்யேகமாக மீனுக்காகனு ஒரு ஒரு பிராண்டோ ஒரு அத்தன்டிக் ஃபிஷ்கரி இல்லைன்னு தெரிஞ்சுது. இப்போ எங்கள் அம்மாவோட ஃபேமிலி ரெசிபி ஒன்று இருக்குது மீன் குழம்புக்காகவே, 25 இயர்ஸாக அவங்க பாதுகாத்துட்ருக்காங்க. நிறைய பேர் வராங்க, எங்களால் சப்ளை பண்ண முடியல, முடிஞ்சதுன்னு சொல்கிறதுனால ஒரு கமர்ஷியல் கிச்சன் பில்ட் பண்ணி ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இப்போ ஒரு 8 மந்த்ஸ் கழித்து நாங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோம். மீன் குழம்பு அஸ் அ ப்ராடக்டாகவே வந்து ஒரு ஒரு ஈட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நம்ம இந்த பர்கர் மாதிரி கையில் எடுத்துகிட்டு சாப்பிட்றதில்ல, உட்காந்து பரிமாறி அது ஒரு ஒரு ஃபுல் மீலாக சாப்பிடணும்ல. ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்டை வந்து எந்த அளவுக்கு மாடர்னைஸ்டாக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான். இப்போ நம்ம பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா உள்ளே சட்டி இருக்கும், ஆனால் வெளில பார்க்க ஒரு கேக் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு அந்த அதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது தெரியும், ஏன்னா உள்ளே சட்டி இருக்கானே உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம அதை வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி பேக்கேஜிங்லாம் பண்ணதுனால அதில் சட்டி ஃபிக்ஸ் பண்ணி தழும்பாமல் ஒடியாமல் டெலிவர் ஆகுது. அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கேயும் இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கூரை இருக்குது, மீன் கூரை இருக்குது, ஆனால் டேபிள் இருக்குது, இந்தியன் டைனிங் இருக்குது, மாடர்ன் ஆர்ட் இருக்குது, ரெட்ரோ லைட் இருக்குது, ஆனால் இலை இருக்குது. ஸோ மிக்ஸ்டாக இருக்கும், ஒரு ஒரு கண்டெம்பரரிக்கும் ட்ரெடிஷ்னலுக்கும் இருக்கிற பேலன்ஸ் ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோர்லேயே ஒரு இந்தியன் டைனிங் கான்செப்ட் வச்சுருக்கோம், சப்ளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வீட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்களோ அதை இங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் ஸ்டார்ட். நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சேரு டைனிங் ஹால் போட்டு தான் வரும், சப்ளை ஹால் போட்டுன்றது ரொம்ப இதாக இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ண பாக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே தி மவுத் வாட்டரிங் மீன் குழம்பு. பாக்ஸை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரெஸ்டாரண்ட் நீங்கள் போனினாலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லை நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மீன் செட்டியில் ஃபுல்லாகவே வீட்டோட ஃபீல்டில் தான் இருக்குது. நான் சப்பரங்கால் போட்டு உட்காந்துட்டுருக்கேன்.